ಭಕ್ತಿಪರ್ಯಂತರಾಯ ಚಿರಾದಿ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮಿನ್ ವೇದಾಂತ ದ್ರವ್ಯ ಫಲ ಫಲ ನಮೋ ನಮಃ. ಸಿದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ವಾನಂದ ಬದ್ಧ ವೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹ ಭಕ್ತಾಂ ಶರಣ್ಯಂ ಭಯತ್ರೇವ ಮಹಂ ಪ್ರಪತ್ತೆ. ಶ್ರೀ ಶ್ರೀ ಓಂಶಾತ್ಮ ವಿಚಾಮಹಸ್ಯ ಶ್ರೀವಾಸ ತೋರೇ ಕರುಣೀಕ ಪಾತ್ರಂ ಶ್ರೀ ದೇವನಾಥಾರ್ಯಕ ಪಾತ್ರ ಬೋಧಂ ರಾಮಾನುಜರ್ಯಂ ಗುರೋರ್ಯ ಮೇಡೇ ீமச்சிசீலோம்சாங்கவிஜானபூர்ணம்ீவாதாத்தாத்தோரேஜபிரதாத்தமந்திரப்பதானம்ீமாராயணக்கம்மோகோலம்பாஜோம்பிதாமஸ்யாத்துமாயப்பிரேதவாதேஜபலப்பதாஜீபாஷ்யோத்தமதேஜிகாஜீலோம்நாய நமோ நமஸ்தரதாஜபரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யத் வச்சமே ரதப்ருதிவ்யாம் ரசிதோ ராகவ பாதுகா பிரபாவஹ பூஜந்தும் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்யகவிதாசாகம் வந்தே வால்மீகிகோகிலம். எத்தயத்திரகுநாதகீர்த்தனம் தத்திரதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பமாரி பரிபூர்ணலோச்சதம் மகதராட்சசாந்தகம் சர்வே தேவரேகம் ஸ்ரீநாதேவஜலசாத்மதே வேதபாதேதராதீத்தாக்ஷாத்ராமாயணாத்மனா. வைதேஹி சகிதம் துரத்ருமுதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே துஷிதம் அக்ரே வாஜயதி பிரபஞ்சனசதே தத்துவம் முனிப்ப பரம் பரிவிரதம் ராமம் பஜே சியாமணம். ஸ்ரீசீதாலக்ஷண பரத சத்ருகானுமத்சமேத ஸ்ரீலக்ஷ்மணம் கணபர பிரம்மாணே நம. அடையாளமாக இருந்திருக்கிற கணையாழிய மோதரத்தை சீதா பிராட்டி நடத்துல கொடுத்தார் சிறிய திருவடி. வாங்கிட்டவுடனே அத பாக்கிறாளாம். அந்த பாக்குறது இருக்கு பாருங்க, அந்த பாக்கச்சேயே ராமனையே பாக்குற மாதிரி பாக்கிறாளாம். அந்த கணையாளியா ராமனையே அடைஞ்சிட்ட மாதிரி நினைச்சுக்கிறாளாம். பர்த்தாரமே சம்பிராப்தம் ஜானகி முதிதா பவத், அவ்வளவு சந்தோஷமா பிதா பிராட்டிக்கு. அப்ப கேக்குறா, ராமர் என்ன பண்ணிருக்காரு, எப்படி இருந்துருக்காரு, என்ன பத்தி நினைச்சிருக்காரா, எதனா சொல்றாரா கேக்குறா. அதுக்கு ஹனுமான் விஸ்தாரமா சொல்றாரு ராமர் எப்படி எல்லாம் இருந்துருக்கார் அப்படின்னு சொல்றாரு. சதேவி நித்யம் பரிதப்யமானஹ ராமேவ சீதே நிபாஷமானஹ சதோ வ்ரதோ ராஜசுதோ மகாத்மா தவைவ லாபாய கிருதப்ரயத்னஹ. அந்த ராமர் எப்ப பார்த்தாலும் ஒன்னையே நினைச்சிருக்கார். ஒன்னையே சொல்லி சொல்லி வார்த்தை எடுத்தா ஒவ்வார்த்தை தான் சீதேன்ற வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கார். எப்ப பார்த்தாலும் ஒன்னு நினைச்சு நினைச்சுதான் தப்பிச்சு போயிட்டு இருக்கார் அவர். அது மாத்திரமில்ல, மகாத்மாவாக இருந்திருக்கிறார் ராமர் ஒன்னு அடையறதுக்கு என்னென்ன பிரயத்தனம் பண்ணமோ அத்தனை பிரயத்தனத்தையும் பண்ணி கொண்டிருக்கார். ஒன்னையே தான் நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்றார் ஹனுமா ராமருடைய நிலையை. இது எல்லாத்தையும் கேட்கிறா. கேட்ட உடனே சீதா பிராட்டி சொல்றா, அமிர்தம் விஷதம் பிருத்தம் தயா வானர பாஷிதம் எச்ச நந்தியமனா ராமோ எச்ச சோக பாராயண. அமிர்தம் விஷசக்தம் தயா வானர பாஷிதம், நீ சொன்ன வார்த்தை அமிர்தமாட்டம் இருக்கு, ஆனா
அமிர்த மாத்திரம் இருக்கிறதோட மாத்திரம் இல்ல, விஷமும் சேர்ந்திருக்க மாதிரி இருக்கு. இது எது அமிர்தம் எது விஷம் அதையும் அவரே சொல்றார். எச்ச நாண்யமனா ராமஹா, என்ன தவிர வேற யாரையுமே நினைக்கல, வேற எதை பத்தியுமே நினைக்கல, வேற எதை பத்தியுமே பேசலன்னு சொல்லி சொன்னப்பாரு, அது கேட்கச்சே எனக்கு அமிர்த மாற்றம் இருக்குன்னு இருக்கு. எச்ச சோக பராயணஹா, ராமர் எப்ப பார்த்தாலும் கஷ்டப்பட்டு அழுதுண்டு, நவாம்சம் மது சேவத்தைன்னு சொல்றது, அவர் சாப்பிடறதில்ல, மது சாப்பிடறதில்ல, மாம்சத்தை சாப்பிடறதில்ல, ஏதோ பிராணசாரணத்துக்கு அப்புறம் வரும தீட்டம் மாதிரி ஏதோ லகுவா சாப்பிட்டு இப்படி இருந்துட்டு இருக்கேன்னு நீ சொல்றப்பார். அந்த விஷயத்தை பார்த்தோமானாக்க அது எனக்கு விஷமாட்ட இருந்துருக்கு, ராமர் தப்பிக்கிற தாக்கம், அதாவது கஷ்டத்தை பார்த்தோமானாக்க. அதனால நீ சொன்னது பார்த்தா இது என்ன எப்படி நினைச்சு பாக்குறதுன்னே தெரியல. ராமருக்கா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்னு, பிராணினாம் பிரபகோத்தமாம், எவ்வளவு பெரிய உத்தமோத்தமனா இருந்தா கூட, எவ்வளவு தர்மிஷ்டனா இருந்தா கூட, எவ்வளவு சத்காரியங்களை பண்றவனா இருந்தா கூட, எப்படிப்பட்ட சத்தியசந்தனா இருந்தா கூட, அந்த விதின்றது இருக்கு பாருங்கோ, அது அவருக்கும் மாற்ற முடியாததுதான்றது இதனால ஏற்படுறது. ஆகையால நான் சொல்றேன், இதை ராமரிடத்துல போய் சீக்கிரமா சொல்லி இந்த ராட்சசர்கள் எல்லாம் வதம் பண்ணி என்ன லங்கையிலேருந்து அழைச்சின் போறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பாரு. அயம் சம்பத்சரஸ்காலா தாவத்தி மம ஜீவிதம் பார்த்ததே தசமோ மாதேஷோ பிளவங்கமா, இந்த ஒரு வருஷ காலம்தான் நான் ஜீவிச்சிருக்க முடியும், அவ்வளவுதான் எனக்கு கெடு கொடுத்துருக்கான் ராவணம். இந்த வருஷத்துல இந்த ஒரு வருஷத்துலயும் 10 மாசம் போயிட்டு இன்னும் 2 மாசம்தான் பாக்கி இருக்கு. இந்த 2 மாசம் ஆயிடுத்து அப்படின்னாக்க உடனே அடுத்த நாள் என்ன சின்ன சின்னம் பண்ணி என்ன அப்படியே கண்ட துண்டமா ஆக்கி அவனுக்கு பிராத்தராசத்துக்காக கார்த்தால சாப்பாட்டுக்கு நிச்சயம் ஏற்பாடு பண்ணிடுவான். ஆகையால சொல்றேன், இந்த சமயத்துல நீ ராமனிடத்துல போய் சொல்லணும். எவ்வளவோ விபீஷணன்னு ராவணனுடைய தம்பி ஒருத்தர் இருக்க, அவர் எவ்வளவோ ராவணனிடத்துல சொல்லி பார்த்திருக்க, நீ பண்ற காரியம் சரியில்லை, தீபிய குடுத்துரு குடுத்துருன்னு சொல்லிருக்க, ஆனாலும் அவன் கொடுக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருந்துட்டு இருக்கான். இந்த 2 மாசம் முடிஞ்சதுன்னாக்க நிச்சயம் எனக்கும் அழிவு ஏற்படதான் போறது. இந்த சமாச்சாரத்தை போய் நீ ராமனிடத்துல சொல்ல வேண்டும் என்று சீதா பிராட்டி சொல்லுகின்றாள். இத்தோட நிக்கல, உமக்கு எப்படி தெரியும் அது கேக்குற மாதிரி நினைச்சிருந்து சீதா பிராட்டி சொல்றான், விபீஷணனுக்கு பெரிய பொண்ணு ஒருத்தர் இருக்கான், அவளுக்கு கலான்னு பேரு, ஜேஷ்ட கன்யா கலா நாம விபீஷண சுதாக்கதையும் மாத்ராயம். அவள் ரொம்ப நல்ல மாதிரி அவள் இந்த சமாச்சாரம் மொத்தம் என்னிடத்துல சொல்றான். ஆகையாலதான் நான் சொல்றேன், இவ்வளவு சிரமத்துல இருந்தா கூட என்னுடைய உள் மனசு ஒரு விஷயத்த சொல்றது. காளிதாசன் சொல்றான், பிரமாணம் அந்தஸ்கரணம் என்பதாக, அவளுக்கு அவளுடைய மனசு இருக்க அதுதான் பிரமாணம். நாம ஒரு காரியம் பண்ணோம்னா இது நல்லதா கெட்டதான்னு சொல்றதோ, இது நடக்கும் நடக்காதுன்னு தோன்றதோ, இதெல்லாம் இதுக்கெல்லாம் பிரமாணமா இருக்கிறது என்னன்னா அவளுடைய மனசுதான் இருக்கு. நான் இவ்வளவு சிரமத்துல இருந்தாலும் என் மனசு ஒண்ணு தோன்றது, அந்தராத்மா ஹிமே சுத்தா தஸ்மிஸ்ட பகவோ குணா, என்னுடைய மனசு இருந்ததுக்கு ரொம்ப சுத்தமாகவும் இருந்துருக்கு, அதோட மாத்திரம் இல்ல நிச்சயம் ஒரு நல்லது நடக்க போறதுன்ற ஒரு எண்ணமும் நாம இருக்கு. ஆகையால நீ ராமனிடத்துல போய் சொல்லி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னை அழைச்சும் போக பண்ணணும் என்று ஹனுமாரிடத்துல பிரார்த்திக்கிறார்கள் சீக்கர். இதை எல்லாத்தையும் கேட்டுருக்கார் ஹனுமார். கேட்டுட்டு அவருக்கு ஆர்வக்கோளாறு, ஒரு வார்த்தை சொல்றார் சீதா பிராட்டி, நாம் போய் ராமனிடத்துல சொல்லி
ராவன் அழைச்சிட்டு வந்து கும்பலை கூட்டிட்டு வந்து எல்லாம் ராவன் ரஷன் எல்லாம் வந்து வானர கூட வந்து ராவண வதம் பண்ணி அப்புறம் ஒன்னு ஆயிட்டும் போறதுன்னா இது எவ்வளவு நாள் ஆயிடுமோ, அது என்னத்துக்கு அவ்வளவு கஷ்டம், வானவே வானம் என்னோட ஒன் சென்று நானே ஒன்னு அழைச்சும் போடுறேன் அப்படின்னா. அதுவா மோசயிஷ்யாமி துவாம் அத்தியைவ சராட்சசாதி அஸ்மாத் துக்காது உபாரோக மம் பிருஷ்டம் அணிந்துக்கு துவாம் துஷ்டகதாங் கிருத்வா சந்தரிஷ்யாமி சாகரம் சக்திரஸ்திகிமே ஓடும் லங்காமுகி சராவணம். என் முதுகில் ஏறிக்கும் ஏறிண்டியனுக்கா ஒரே நிமிஷம் நான் கொண்டு வந்துருக்கோம், எனக்கு சக்தி இருந்திருக்கு, இந்த லங்கையே பேத்து கொண்டு போய் ராவண இடத்துல கொண்டு வைக்கிற அளவு சக்தி இருக்கு. என்னத்துக்கு ராமன் வரலையே ராவன் வரலையே நீ கட்டப்பட்டுக்கிற, என் முதுகில் ஏறிக்கோ. இப்போதான் இங்க மத்தியானமே அதில் மத்தியானத்துக்குள்ள ராமனை போய் பார்த்துள்ளோம், இந்த கஷ்டம் உனக்கு துக்கம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாராம். இது யார் சொல்றது? ஹனுமார் சொல்ற வார்த்தை. ஹனுமார் எப்படிப்பட்ட ஹனுமார்? சின்னவரா இருக்கிற ஹனுமார் ரொம்ப வணக்கத்தோட சீதா பிராட்டிய சேவிச்சு இந்த வார்த்தையை சொல்ற ஹனுமார். இத கேட்கிறாராம் சீதா பிராட்டி. கேட்ட உடனே ஹர்ஷ விஸ்மித சர்வாங்கி ஹனுமந்த மதாபிரவீது. இவ சொல்றத கேட்ட உடனே ஒரு பெரிய சந்தோஷம், ஹனுமான் தன்னை அழைச்சும் போறேன்னு சொல்றாருன்றது ஒரு சந்தோஷம், அதோட கூட ஒரு ஆச்சரியமும் அவளுக்கு. இந்த சந்தோஷத்தோடையும் ஆச்சரியத்தோடையும் ஒரு வார்த்தை சொல்றா ஹனுமான பார்த்து. ஹனுமன் தூர மத்தானம் கதம் மாம் நேற்றுமிச்சதி ததேவ கந்ததே மன்னே கபித்வம் ஹரிஜும் சர்வான் கதம் சால்பரீரத்வம் மாமிதோ நேற்றுமிச்சதி. ஹனுமன் நீ என்னை அழைச்சும் போனோம்னு நீ சொல்றியே, இவ்வளவு தூரம் சதயோஜன விஸ்தீர்ணம்னு சொன்ன 100 யோஜன விஸ்தீர்ணம் சமுத்திரத்தை தாண்டி என்னை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்படுற, அங்கேருந்து கிருஷ்ணன் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நீ என்னை அழைச்சும் போறேன்ட்டு எப்படி என்னை அழைச்சும் போவ? நீ அதுவும் என் முதுகில் ஏறிக்கோ நீ அழைச்சும் போன்றிய, நீ இவ்வளவு உண்டு இருந்துருக்க, நான் எவ்வளவு பிரிவுளா நான் இருந்துருக்கேன், நான் போய் உன் முதுகில் உட்கார முடியுமா? நீ குரங்குன்னு அந்த குரங்கு புத்தியே காமிச்சிட்டியே. ததேவ கததே மன்னே கபித்வம் ஹரியூதபா. எது முடியும் முடியாதுன்றத யோசனை பண்ணாமல் அந்த குரங்கு தான் வார்த்தை பேசும், நீரும் குரங்குன்றத இப்ப நிரூபணம் பண்ணிட்டேருன்னு சித்தின்றே சொல்றாளாம் சீதா பிராட்டி. இதை கேட்கிற ஹனுமான் கேட்ட உடனே அவருக்கே ஒரு பெரிய ஒரு புதுசா ஒரு பரிபவம் கிடைச்சிட்டு சொன்னான். சிந்தையா மாத லக்ஷ்மிவான் நவம் பரிபவம் கிருதம். இதுவரைக்கும் யாரும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதே கிடையாது, இப்ப சீதா பிராட்டியினுடைய வாக்கிலேருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்திருக்கு. இது என்ன சொல்றதுன்னு தெரியல, இது புது அனுபவமா ஆயிடுச்சு. இது நவம் பரிபவம் கிருதம் என்பதாக சொல்லுகின்றார். உடனே ஹனுமான் தன்னுடைய ரூபத்தை காண்பிக்கிறார். நீ இவ்வளவு நினைக்காத, நான் எவ்வளவு பெரியவனா ஆறேன்றத பாரு. ஹரிஹி பர்வத சங்கராசா தாமிரபக்தரோ மகாபலா. ஒரு மலை மாதிரி இப்படி குட்டியா இருந்தவர் அவர் தெளிவரா ஆயிட்டார். இப்ப பாரு என்னால அழைச்சு போக முடியுமோ முடியாதுன்னு கேட்டுப்பாரு. சங்கராயம் என்ன சொன்னீங்க? குட்டியா இருக்க உன் முதுகில் எப்படி ஏறிட்டோ நீ குரங்கு புத்தியை காமிச்சேன்னு சொல்லி சொன்னார் இல்லையோ, சீதா பிராட்டி சொன்னாலும் இல்லையோ, இப்போ என்னால் முடியுமா முடியாதான்றத நீ யோசனை பண்ணிப்பான். நான் எவ்வளவு பராக்கிரமசாலின்றத உனக்கு சொல்லணுமா? வாயு எவ்வளவு வேகமா போகும் அவ்வளவு அந்த வேகத்துக்கு நான் போகக்கூடியவன். நான் சூரியனை மாதிரி தேஜஸை உடையவன், அக்னி மாதிரி தேஜஸை உடையவன். என்ன தவிர இந்த பூமியில இந்த லங்கையில யாராவதுனா காலெடுத்து வச்சு இந்த அதுவும் இவ்வளவு ரட்சணம் பண்ணி இருக்கிற இடத்துல அசோக வனத்துல யாரா நேரம் வர முடியுமான்றத நீயே யோசனை பண்ணி பாரு. ஆகையால என் முதுகில் ஏறிக்கோ, நான் போயிடலாம், ஒன்னும் இப்போவே கொண்டு போய் ஒத்துறேன் நானு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இப்போ சீதா பிராட்டி பதில் சொல்ற, உன்னோட நான் வர முடியாது அப்படின்னு.
அகம் ஆகாசம் ஆசக்த உபரி உபரி சாகரம் பபதேயம் ஹிதே பிரஷ்டாதி பூயோ வேகேன கச்சதா. நான் உன்னோட வர முடியாதுன்றதுக்கு மூணு காரணங்கள் உள்ளன. அதுல முதல் காரணம் சொல்றேன், இப்போ கொஞ்ச நாள் முன்ன கொஞ்சம் உள்ள தம்மாத்தோட சின்ன உருவோட இருந்ததுனால உன் முருகில எப்படி நான் ஏறிண்டு வருதுன்றத கேட்டேன் நான். இப்ப நீ பெரிய உருவை நீ காண்பிச்சுட்ட, சரி உன் முருகில் ஏறிண்டு வரலாம்னு சொன்னா கூட நீ இவ்வளவு பெரிய உருவோட கூட இருந்துகிட்டு நான் எந்த மூலையில இருந்து ஒரு மூலையில உன்னை பிடிச்சிட்டு வருத்த, நீ அதிவேகமா வாயுவேகமா நீ கிணக்கு சமுத்திரத்தை தாண்டிச்சு நான் நடுவில் எங்கேயாக்கிட்ட விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த சமுத்திரத்துல விழுந்துட்டாக்க முதல்ல இருக்கும் திமிங்கலம் இருக்கும் இதெல்லாம் இருந்திருக்கும், இவைகளாக சாப்பிட்டா சாப்பிட்டு வந்த காரியம் மட்டும் கெட்டு போயிடும். அதையால உன்னோட வர முடியாது இல்லையா? உன்னை தூக்கிட்டு போயிட்டே இருக்கு, நீ இப்படி இவ்வளவு பெரிய உருவத்தோட கிளம்பிட்டு ராட்சசாலெல்லாம் உன்னை பார்த்துட்டாங்கனாக்க உன்னை வதம் பண்றதுக்கு அவ பிரயத்தனம் பண்ணுவான். அவளோட சண்டை போடுவியா என்ன பிடிச்சிக்கியா? நான் எங்க போய் வீடு? இப்ப ரெண்டு பேருக்கும் அனஷ்டம் ஏற்பட போறது. அதையால உன்னோட வரதுன்றது வானா? இது முதல் காரணம். இல்ல இதெல்லாம் எல்லாத்துக்கும் எனக்கு சாமர்த்தியம் இருக்குது, உன்னை வச்சுட்டே ராட்சசனோட சண்டை போடுவேன், ஒரே நிமிஷத்துல விழாது நான் பாத்துக்கலாமே, ஒரே நிமிஷத்துல லங்கையை தாண்டி லங்கையில இருந்து சமுத்திரத்தை தாண்டிடலாம் போயிடலாம்னு நீ சொன்னையானா கூட, ரெண்டாவது விஷயம் என்ன, உன் முதுகில் ஏறத்துக்கு தடங்களாக இருந்திருக்கு. மஸ்தர் பக்தி புரஸ்கிருத்திய ராமாதன்ய வானர நாகம் பிரஷும் சகோகார்த்தம் விசேஷம் வானரோத்தமா. என்னுடைய பர்த்தாவாக இருந்திருக்கிற ராமனிடத்துல இருக்கிற பக்தியினால என்னுடைய மனப்பூர்வமாக ராமனை தவிர வேறொரு மனுஷனை வேறொரு ஜந்துவை அதாவது வேறொருவனை நானாக மனப்பூர்வமாக அவளுடைய தொடுவது என்பது எனக்கு துடிக்கூட விருப்பம் இல்லாத விஷயம். ஆகையால பொம்முதுகில நான் எரிந்து வரல அப்படின்னா அனுமார் ஒரு கால் கேட்கிறாரோ என்னவோ, ராவணன் உன்னை தூக்கிட்டு வந்தானே எப்படி தூக்கி வந்தான், உன்னை தொடாதையா தூக்கி வந்தான், உன்னை தொட்டுதானே தூக்கி வந்தான், அதே மாதிரி இப்ப நீ என்னோட வந்துற நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்றத காட்டலாம், தானே சீதாயாட்டி அதுக்கு பதில் சொல்றம் ராவணாபலாதுஷாமி காத்திரசம்ஸ்பர்ஷம் ராவணத்து கதாபலாத்திரி. ராவணன் என்ன தொட்டான், வாஸ்தவத்தான் என்ன தொட்டுதான் தூக்கி வந்தான், ஆனா என்னுடைய விருப்பத்தினால அவன் என்ன தொட்டு தூக்கிட்டு வரல. அவன் என்னுடைய இச்சை இல்லாமல் இருக்கச்சே கூட, நாம் விரும்பாமல் இருக்கச்சே கூட பலாத்து ரொம்ப ஒரு ஆக்கிரகத்தினால என்ன பிடிச்சு தூக்கிட்டு வந்தான். மாமிக்கோ கிருஷி கட்சேது தத்து ஆகல அனீஷா கிங்கரிஷாமி, நான் ஒண்ணும் முடியாதவளாக நான் இருந்திருக்கிறவன் என்ன பண்ண முடியும், நான் நாக்கனே இல்லாமல் இருக்கிற சமயத்துல அவன் அந்த மாதிரி திருக்கின்ற வரைச்சு நான் என்ன சொல்ல. மனசுல எதனா ஒரு எண்ணத்தோட துரெண்ணத்தோட கூட நான் கணக்குற அவன் மடியில உட்கார்ந்தாக்க அப்ப தப்பு. அயல ராவணன் தூக்கி வந்ததை போய் சொல்லாத என்று சொல்ற. இதனா இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ராவணன் ஏன்னா ஏற்கனவேயும் சொல்லுங்க அரண்யகாண்டத்துல சொல்லச்சேயும் அங்கே சீதா மாறப்பன்னு மடியில சீதைய வச்சுண்டு அந்த இதில் ஏறி வந்தான்னு சொல்லி சொன்னார். இப்போ சீதையினுடைய வார்த்தையினாலையும் சீதைய தொட்டுதான் ராவணன் ஆய்ச்சி வந்தான்னு சொல்லி சொல்றார். ஆனா சில ராமாயணங்கள்ல சொல்லச்சு சீதா பிராட்டிய தொடர்றதுக்கே அவனுக்கு பயம், அவளுடைய தேஜஸ் சுத்தரிச்சிடும் போல இருந்தான். சீதா பிராட்டிய தொடாதையே அவள் இருக்கிற மண்ணோட அப்படியே தூக்கிட்டு போனா ராவணன் போனா அப்படின்னு சொல்லிட்டு விராதன் அவனும் சீதா பிராட்டிய முதல்ல ராவன் பார்த்துட்டே இருக்கு செய்ய தூக்கி போனான்.
அப்ப பாசண்டேயருக்கு சேர்த்து போகச்சே கூட அப்ப விராதனுடைய ஸ்பர்சம் இருந்திருக்கும் இல்லையோ, அன்னியப்பனுடைய ஸ்பர்சம் தானே அது என்று கேட்ட. அதுவும் அவள் விரும்பாமல், அது பலாத்து ஒரு பலாத்காரம் பண்ணி தூக்கி போனதே தவிர பிதா பிராட்டி விரும்பி போனதில்லை. ஆகையெல்லாம் இதுல தப்பு இல்லைன்னு இப்பதான் கௌதம தர்ம சூத்திரத்துல சொல்றது. காமத்தினால பரஸ்பரம் பரபுருஷ ஸ்பர்ஷம் கணக்கு ஏற்பட்டதுன்னா அது தோஷம். அது தவிர வேற விதமான ஒரு ஒரு டாக்டர் இருக்க, டாக்டர் பெண்மணி பெண்ணாக இருந்துருக்கா பதிவிரத்தையா இருந்துட்டு இருக்கா, அவரை தொட்டு வைத்தியம் பண்ற, அந்த வைத்தியம் பண்ணி கேட்டு இவளிடத்திலையும், அதாவது அவர் டாக்டர்ன்ற புத்தி தானே தவிர வேற புத்தி கிடையாது, டாக்டருக்கும் இவ ஒரு பேஷண்ட் நோயாளின்ற புத்தி தானே தவிர வேற ஒரு புத்தி கிடையாது. இந்த மாதிரி புத்தியோட பரபுருஷருடைய கரஸ்பரசம் இருந்ததுன்னாக்க எந்த விதமான தோஷமும் கிடையாது. அதோட இல்லாத அங்கேயாவது மனப்பூர்வமா இருந்திருக்கு, இங்க மனப்பூர்வமாவே இல்லாமல் ஆக்கிரகத்தினால பலாத்கரிச்சு தூக்கி போனோம்னாக்க எனக்கு அதனால எந்த தோஷமும் இல்லை. ஆகையில நான் ரெண்டாவது காரணமாக நான் சொல்றேன், நானு என்ன நீ நான் உன் முதுகில் ஏறிட்டு வர மாட்டேன். இது சீதா பிராட்டி சொன்ன ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் சொல்றேன், நான் உன் முதுகில் ஏறிட்டு வந்தேன்னாக்க அது ராமனுக்கு இழுக்கு, எனக்கு மாத்திரம் இல்லை. ராமன் தன்னுடைய மனைவியை இழந்தான், இழந்து பெரிய பராக்கிரமசாலின்னு பேர் இருந்திருக்கிற ராமனுடைய மனைவிய ஒரு ராட்சசன் தூக்கியும் போயிட்டான். அவனால ராமனால அந்த ராவண இடத்துல இருந்து ராட்சசன் இடத்துல இருந்து மீட்க முடியல. ஒரு குரங்கு தூக்கி வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இப்படிப்பட்ட வார்த்தை ராமனுக்கு வரக்கூடாது. அதுதான் நான் சொல்றேன், எதி ராமோ தசக்ரீவம் இகாச ராட்சசம் மாமிதோ கிருஷ்யகச்சேத தத்தஸ்ய சதிருஷம் பவேத். ராமன் கணக்க இந்த லங்காபுரிக்கு வந்து ராவணனை அழிச்சு என்ன அழைச்சுட்டு போன தத்தஸ் சதுரிசம் பவேதி. இக்ஷ்வாக்கு குலத்துல அவதரித்தவராக இருந்திருக்கிற ராமன் பெரிய வில்லாளியாக சத்தியசந்தனாக விஜய ராகவனாக சொல்லப்படுகின்ற ராமனுக்கு அது ஏற்புடையதாக இருந்திருக்கும். ஒரு குரங்கு பின்னாடி வந்து குரங்கு தூக்கி வந்ததுன்னு சொல்றது ராவனுக்கு எந்த சமயம் எந்த காரணத்தினாலையும் அது அது ஏற்புடையதாக இருக்காது, அது எழுக்காக தான் ஆகும் என்று சீதா பிராட்டி நிதானமாக அந்த அனுமான் இடத்துல சொல்ற. நீ ஒரே ஒரு காரியம் பண்ணு, எனக்காக ஒன்னு சொல்ல. ராமனிடத்துல போய் ராமன் லக்ஷ்மணன் அவரோட சேர்ந்த சகாக்களாக இருந்திருக்கிற எவ்வளவோ படைகள் இருக்கின்றனவோ அத்தனையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்து இந்த இடத்துல ராவண வதம் பண்ணி என்ன அழைத்து போகும்படியாக பண்ணு. இது ராமனுடைய சொல்லும். நான் 10 மாசமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு ஏற்பட்டு என்ன சந்தோஷம் அடைந்தவளாக செய்யும்படியாக உணரணும். இதுதான் ஒரு இடத்துல நான் பிரார்த்திக்கிறேன் என்று சீதா பிராட்டி சொல்றாராம். அப்போ ஹனுமார் பதில் சொல்றாராம், இது வார்த்தை யாருடைய வார்த்தை? தர்மபத்னி ராமருடைய தர்மபத்னி சீதா பிராட்டியினுடைய வார்த்தை. அந்த சீதா பிராட்டி தன்னுடைய ஒரு நிலைக்கு ஏற்ப சொல்லியிருக்கிறத கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும். யுக்த ரூபம் துவயா தேவி பாஷிதம் சுபதர்சனே சதரிசம் ஸ்ரீ ஸ்வபாவசியாம் வினயஸ்கிருத்த. மூணு காரணம் சொன்ன, இந்த மூணு காரணமும் நிச்சயமா ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். முதல் காரணம் ஸ்திரீ சுபாவம், பெண்களுக்கே இருக்கின்ற ஒரு பயம். அந்த பயத்தினால சொல்ற, என் முதுகில ஏறிண்டு வந்தா சமுத்திரத்துல விழுந்துட்டாக்கா என்ன பண்றது? ஆகையால ஸ்திரீத்வாக்கு
நத்தம் சமர்த்தாதி சாகரம் வெற்றிவர்த்தும் இது வாண்டாம் விழுந்துட்டா மொத்த காரியமும் நஷ்டமா போயிடும் அகையில வாணான்னு சொன்னது. இது ஒரு பெண் என்கிற ஒரு சாமானிய தர்மத்தால நீ சொன்ன. ரெண்டாவது சொன்ன பாரு ராமாரண்யஸ் நாரசாமி சந்தர்க்கம் இது ஜானகி, ராமனை தவிர வேற ஒருவரை ஒருவருடைய கரஸ்பரசம் என் மேல படுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னாயே, இது ஏதத்தே தேவி சதசம் பத்னியாஸ்திய மகாத்மனகம், இது ராமனுடைய தர்ம பத்னின்றத தெரிவிக்கிற மாதிரி பறை சாஸ்திரா மாதிரி இருந்திருக்கு. காஷ்கன்யா தாமரே தேவி புருயாத் பஜனம் ஈதிரசம், இப்படி 10 மாசமா கஷ்டப்பட்டு இருக்கிறவா ஒன்ன தவிர வேற யார் இந்த வார்த்தையை சொல்லுவா, கஷ்டப்பட்டு இருக்குவா இந்த கஷ்டத்துல இருந்து அழைக்கும் போயிடுறேன் நான் சுலபமா அழைக்கும் போடுறேன் பத்திரமா அழைக்கும் போறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னாக்கா உடனே அந்த கஷ்டத்துல இருந்து விடுபட்டு ஓடி வரணும் தான் நினைப்பாளே தவிர இன்னும் 2 மாசம் அந்த கஷ்டத்தை பட்டுக்கிறேன் நானு நீ அதுக்குள்ள போய் ராமன் அழைக்கண்டுவான்னு சொல்றீங்க. இது வந்து உன்னுடைய ஒரு தர்மபத்னித்துவத்தை பறை சாற்றுகின்றது என்று சொன்ன. எதி நோத்சவத்தை ஜாத்தம் மயா சார்த்தம் அணிஞ்சிட்டு அபிஜானம் பிரயத்தம் ஜானியா தியாக ஓகியது, நீ என்னோட வர முடியாது என்னோட வந்தா ராமனுக்கு அது இழுக்கு என்று நீ நினைத்தாயானால் நான் உன்னிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்றேன். சீதா பிராட்டியை நான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்லணும், அந்த அடையாளத்துக்கு எதனா அடையாளம் காமிச்சாக்கா இல்ல அடையாளத்தை சொன்னாலோ கொடுத்தாலோ நான் ராமனிடத்துல போய் சொல்லுவேன் சீதா பிராட்டிய லங்கையில அசோகவனத்துல நான் பார்த்துட்டு வந்தேன் இவன் இப்படி எல்லாம் இருக்கான்னு நான் சொல்லுவேன், அதையால அதுக்கு ஒரு அடையாளம் சொல்ல வேண்டும் அப்படின்னா மிகச்சிறந்த அடையாளத்தை நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை நீ போய் சொன்னையானாக்கா நிச்சயம் ராமர் நீ சீதா பிராட்டிய பார்த்துட்டு வந்ததான் வந்த அப்படின்றத நம்புவார். அப்பேற்பட்ட அடையாளத்தை சொல்றேன், எனக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியத்தை ஒன்னுண்ட சொல்றேன் நானு, இந்த ரகசியத்தை போய் சொல்லு. நான் ஒரு காலத்துல சித்திரக்கூட்டத்தை நான் இருந்தோம், அந்த சித்திரக்கூட்டத்துல ராமனோட நாங்க இருந்துருக்கச்சு நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்றேன் நானு, அந்த நிகழ்ச்சிய போய் ராமனிடத்துல நீ சொல்லு. நாங்க எல்லாரும் ஒரு சமயத்துல எனக்கு சிரமமா இருந்ததுன்னா ராமர் மடியில நான் படுத்துப்போம், ராமருக்கு சிரமமா இருந்ததுன்னாக்க அவர் என் மடியில படுத்துப்போம். பரிசிரமாச்ச சுத்தாகேம் சுத்தாகே ராகவாங்கே பரியாயேண பிரசுத்தச்ச மமாங்கே மரதாக்ரஜஹம் என்னுடைய மடியில ராமர் படுத்துருப்பு, சில சமயத்துல ராமர் மடியில நான் படுத்துருப்போம். இப்படி நாங்க ரெண்டு பேரும் சித்திரக்கூட்டத்துல சந்தோஷமா இருந்துருந்தோம். அப்போ இந்திரனுடைய பிள்ளை ஒரு காக்கா, அவன் பாருங்க இந்திரனுடைய பிள்ளையா இருந்தா கூட அவனை காக்காசுரன் அசுரத்துவம் அவனுக்கு வந்துருச்சு, ஏன்னா சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால. அந்த இந்திரனுடைய பிள்ளையா இருந்த காக்காசுரன் என்னிடத்துல போய் என்னுடைய மார்பகமாகிற மாம்சத்தை விரும்பி என்னைக்கு ராமர் என் மடியில படுத்துட்டு இருக்கச்சு அவன் ரொம்ப ஹிம்சை பண்ணான். இந்த விஷயத்த அப்ப பாக்குற முதல்ல இந்த எவ்வளவு நாய் ஹிம்சை பண்றது கொஞ்ச நாய் வாய்மூண்டு இருந்திருக்கா சித்திரகூட திருப்ப சிறுகா கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே நின்னபரியம் என்றழைப்ப பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் அருளி செல்கின்றார். இந்த காக்காசுர வருத்தாந்தத்தை அந்த காக்காசுர வருத்தாந்தத்தை சீதா பிராட்டி ஹனுமார் இடத்துல சொல்ற, நான் என்னுடைய மாம்சத்தை ஆசைப்பட்டு என்னுடைய மார்பகத்தை அவன் வந்து எப்ப பார்த்தாலும் யூச பண்ணிருந்தான் கேண்டிருந்தான் சத்தம் வந்துருந்து
இது முதல்ல கொஞ்ச நாள் பர்த்துன்னு இருக்கே, ராமர் பர்த்துன்னு இருக்கே, அவர் இடத்துல இதை சொல்லக்கூடாது, நாம தாங்கிப்போம் சகிச்சுப்போம் அப்படின்னு அவர் சகிச்சிருந்தார். ஆனா நான் சகிச்சிருந்தா கூட மறுபடியும் மறுபடியும் அந்த காக்கா என்னை இன்சல்ட் பண்ணி என்னுடைய மார்பகத்திலேருந்து வரக்கூடிய ரத்தம் ராமன் மேல சொட்டிச்சு. சொட்டின உடனே, ரத்தம் சொட்டின உடனே அவரும் ஏந்துட்டு ஏந்து பார்த்தா என்னுடைய மார்பிலிருந்து ரத்தம் வழியிட பாக்குறேன். சபத்திர புனரே வாச வாயுதா சமுபாங்க மதே பிரபுத்தம் மாம் ராகவாங்கா சமுத்திராம் வாயுதா சகசாகம் விததாரஸ்தனாந்தரே புன புன அசோத்பாத்ய விததார சபாம் மிருகம் சமுத்திதோ ராமா முக்தைஹி சோனித பிந்துபிஹி. ஏந்து பாக்குறே, பார்த்த உடனே ஒரு பாம்பு சீர்ற மாதிரி பாக்குறேன். உனக்காக ஒரு கட்டம் கேமதே நாகநாசோரு விக்ஷதம் வை தனாந்தரம் கீழ்த்தி சரோஷேன பஞ்சபக்தரிடம் போகினா. அஞ்சு தல நாகத்தோட யார் விளையாடுறது இந்த மாதிரி விளையாட்டு? உனக்கு இப்படிப்பட்ட சிரமத்தை ஏற்படுத்தினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இவன் ஒண்ணுமே சொல்லல, பயமூண்டு இருக்காரு. இந்த பக்கம் பாக்குறேன், ரெண்டு பக்கம் பாக்குறேன், மேல ஒரு காக்கா உட்காந்துருக்கு. அந்த காக்கா அந்த மூக்குல ரத்தத்தோட உட்காந்துருக்கு. தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அவருக்கு சொல்லணும்னா யாரு என்ன? அனுகிரகமையும் வந்தே நிச்சயம் அஜ்ஞாத நிகிரகம். பொறுத்தவரைக்கும் நிகிரகம் பண்றதுன்றதே தெரியவே தெரியாது. அப்படியே ராவணத்துல கூட சொல்ற அகம் பஸ்மம் ஆக்கிடுவோம்னு, உன்னை பஸ்மமா ஆக்கிடுவேன், ஆனா நான் உன்னை பஸ்மமா ஆக்காத இருந்ததுக்கு காரணம் அசந்தேஷாத்து ராமஸ்ய, ராமனிடத்துல இருந்து கட்டளை வராததுனால நான் ஒன்னும் அழிக்கல, எனக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தா கூட அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவள் அனுகிரகம் தான் செய்வாளே தவிர நிகிரகமே பண்ணவே மாட்டா சீதா பிராட்டி. தன்னிடத்திலேயே அபராதம் பண்ணின அபச்சாரப்பட்டதாக இருந்திருக்கிற காகாசுரனை கூட தம் வாயால காண்பிச்சு கொடுக்கல ராமர் பார்த்து. ஆனா அந்த ராமரை பார்த்த உடனே அங்க பக்கத்துல இருக்கிற பொருளை எடுத்து பிரம்மாசிரமா ஆக்கி படுத்துட்டே எடுத்து போட்டா எல்லாம் அது அந்த பிரம்மாஸ்திரம் அந்த காக்காயை தெரிஞ்சு போறது. எங்க வானா தெரிஞ்சு போட்டோமே ஒன்னும் பண்ண முடியல. சதஸ்து வாயுதம் தர்பா சோம்பரே நுஜக அந்த தர்பத்தினாலேயே போடப்பட்ட அந்த பிரம்மாஸ்திரம் அப்படியே தெரிஞ்சு ஓடுறது. ஆகாசத்துல காக்காவும் வேகமா பறக்கிறது. இது கர்ப்பமும் எங்க போறதோ போற இடத்துலதான் தெரியுது. ஐயோ இது நம்மள அடிக்க வந்துடுச்சு, இது பெரிய பிரம்மாஸ்திரம் வந்துடுச்சு, இதுல இருந்து காப்பாற்றணும்னு யார் யாரெல்லாம் இருக்காளோ அவ எல்லா காலிலையும் விழுது. விழுறதோட மாத்திரமில்ல, விழுந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கடைசியில் ராமனுடைய திருவடியே வந்து அடையிறது. இத வால்மீகி ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தினால சொல்ற. காக்காசுரம் இது அபராதம் பண்ணனர். யாரா தப்பு பண்ணாக்க அவளுடைய பிழைகளை எல்லாம் பொறுப்பவராக இருந்திருக்கா பிராட்டி. அந்த பிராட்டியின் இடத்திலேயே அபராதம் பண்ணினவனாக இருந்திருக்கிற அந்த காகாசுரன் சஹா என்பதாக சொல்லுகின்றார். எம்பெருமான பொறுத்த வரைக்கும் தன்னிடத்துல அபராதம் அபச்சாரப்பட்டா கூட தாங்கினாலும் தாங்குவான். தன் அடியார் திறத்துல பத்தினி திறத்துல அபச்சாரப்பட்டது பார்த்தேன்னாக்கான் பெருமாள் ஒரு காலம் தாங்கவே மாட்டார். அப்படிப்பட்ட பிராட்டியின் இடத்திலேயே அபச்சாரப்பட்டவனான அந்த காக்காசுரன் என்பதாக சொல்ற. இந்த எப்ப அபராதம் பண்ணணும்னு நினைச்சானோ அந்த நினைக்கச்சேயே இந்திரனுடைய குமாரனாக இருந்தா கூட அந்த தேவத்துவம் போய் அவனுக்கு அசுரத்துவம் வந்துருச்சு. ஆகையால தன்னுடைய ஸ்வரூப ஹானியே ஏற்படுத்தி கொண்டவனாக இருந்திருக்கிற சகா அந்த காக்காசுரன் என்பதாக சொல்லுகின்ற.
சகா ஆர்திராபராதியாக இருந்திருக்கிற அந்த காக்காசுரன் என்ன அவன் மூக்குல பார்த்தா இன்னும் சீதையனுடைய ரத்தத்தனுடைய அடையாளம் அப்படியே இருந்திருக்கு. அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற சகா அந்த காக்காசுரன். அதுக்கு மாத்திரம் இல்ல, இப்போ இத்தனை நாள் வரைக்கும் பதுங்கி வாழ்ந்திருந்தவன் இப்ப அபச்சாரப்பட்ட உடனே ஆகாசத்துல எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா பறந்து போயிட்டு இருக்கிற சகா என்று சொல்றார். சகா பித்ராஜ பரிச்சக்தா, பிதாவாக இருந்திருக்கிற இந்திரனாலே விடப்பட்டவனாக ஆகிறான். இந்திரன் நான் உனக்கு ஒன்னும் உபகாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானோ, பித்ரா இந்திரன் ஏன் பண்ண மாட்டேன்டா, இந்திரோ மகேந்திர சுரநாயகோ வாத்ராதும் நசக்தா யுதிராமவத்யம். இந்திரனாவது இருக்கட்டும் மகேந்திரனாவது இருக்கட்டும், அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவாவது இருந்துட்டு இருக்கட்டும், ராமனோட சண்டைன்னு வந்ததுன்னா ராமன் எதிர நிக்கிறதுக்கு யாருமே சக்தி இல்லாதவன் தெரியும். இப்போ இந்திரன் கணக்கு தம் பிள்ளைன்னு ரட்சிக்க ஆரம்பிச்சு ராமரிடத்துல கணக்கு சண்டை போடுறதுக்கு எதிர வந்தான்னாக்கா தன்னால நிக்க முடியாதுன்றது நல்லா தெரியும். ஆகையால அவன் இந்திரன் தன்னை விட்டுட்டான், இவனை விட்டுட்டான், பண்ண முடியாது. பித்ராக பரிச்சக்தா, பிதாவாக இருந்திருக்கிற இந்திரனாலேயும் விடப்பட்டவனாக ஆனான் அப்படின்னான். இந்திரன் ஹிதத்தை சொல்றவன், அப்படி இருந்திருக்கவன் இப்படி ஒரு சகாரியம் பண்ணவன போய் அவனை ரட்சணம் பண்றதுன்றது சர்வாத்மனா தப்பு, அவனுடைய சொரூபத்துக்கு விருத்தம் என்று நினைச்சு இவனும் நான் ரட்சணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். தன்னுடைய ஐஸ்வர்யம் மொத்தம் இழந்த நிலையில இருந்திருந்த இந்திரனுக்கு மீண்டும் அந்த ஐஸ்வர்யத்தை வரவழைத்தவள், அதை கொடுத்தவள் சீதா பிராட்டி. ஏன்னா இவள் தான் மகாலட்சுமி என இருந்து இந்திரன் மீண்டும் அந்த ஐஸ்வர்யத்தை பெரும்படியாக பண்ணினான். அப்பேற்பட்டவள் திறத்துல போய் அபச்சாரப்பட்டதுனால உனக்கு சகாயம் பண்றது எனக்கு சொரூபம் இல்லை, ஆகையான விட்டுடு அப்படின்னு சொன்னான். பித்ராச்ச பரித்தியக்தஹா என்பதாக தகப்பனார், அதோட கூட ஒரு ககாரம் ஒண்ணு போட்டிருக்கு. இதனால ஏற்படுறது, தகப்பனா இருக்கிற இந்திரன் மாத்தம் கைவிடல, தாயார் ஸ்தானத்துல இருக்கிறவளும் அவனை கைவிட்டுட்டா என்ன. பெண்ணுக்கே தெரியும் பெண்ணனுடைய கஷ்டம். ஆகையில பெண்ணிடத்துல பெண்களுக்கு ஒரு சிரமம் ஏற்படுறதுன்னாக்க அந்த சிரமத்தை தெரிஞ்சவளாக இருந்திருக்கிற தாயாராக இருந்திருக்கிறவள் காக்காசுரனுடைய தாயார் கூட நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிச்சுதான் ஆனோ, உன்னை நான் ரட்சிக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டா. அதோட நீ யாரப்போ யாரிடத்துல போய் அபச்சாரப்பட்ட, லோகத்துக்கெல்லாம் மாதாவாக இருந்திருக்கிற பிரிவிராட்டியாரிடத்துல போய் உபச்சாரப்பட்ட, சர்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரி பிதா, நீ லோகத்துல எல்லா உலகத்துல இருக்கிறவாளுக்கும் நீ மாதஸ்தானத்துல இருந்திருக்க, பெருமாள் தகப்பனா ஸ்தானத்துல இருந்திருக்க என்று விஷ்ணு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உலகத்தார் எல்லாருக்கும் மாதஸ்தானத்துல இருந்திருக்கிற சீதா பிராட்டியின் இடத்துல போய் ஒரு கெட்ட எண்ணத்தோட கூட அபச்சாரப்பட்டையானாக்க, நீ என் பையனா இருந்தா கூட உன்னை நான் ரட்சிக்க முடியாதுன்னு அவ அம்மாவும் கைவிட்டுட்டாளாம். சபித்ராஜ பரித்தா சுரை, சரி இவாளான ஆயிட்டு போறது, மீதி தேவதைகள் யாரானா ரட்சிக்க கூடாதா அப்படின்னா, துறைச்ச அந்த தேவதைகளாலேயும் ரட்சிக்கப்பட முடியாது. ஏன்னா அவளும் வானான் கஷ்யபிக்கதி தேவாஸ்ட ஜாதரோஷஸ்க சஞ்சுகே, ராமனுக்கு கணக்கு கோபம் வந்துருக்குனாக்க எந்த தேவதை ராமன் எதிர போய் நிக்க முடியும், ஆகையால முடியாதுன்னு சொல்லிட்டோம். அவளுக்கும் மாதஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறதுனால அவளையும் அவளும் இவர முடியாதுன்னு சொல்லிட்டாலும் இந்த அபிமானம் எதுவுமே கிடையாது. சரி இது தேவதைகள்லாம் ரட்சிக்காது போனா போட்டோம், சஜாத்தியமா இருந்திருக்கிற பட்சிகள்லாம் ரட்சிக்க கூடாதா, அவாவாளுக்கு மனுஷனுக்கு மனுஷன் பிராணிக்கு பிராணி, ஒரு காக்கா செத்து போயிட்டுனாக்க ஒரு 100 காக்கா வந்து கா கா கான்னு கத்தி கிடக்கும், அந்த காக்காக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு இருக்கு, இது காக்காசுரனா இருந்து இது காக்காய்க்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு சொல்லுக்குன்னாக்க சொன்னாக்க
மீதி காக்காலாம் எதனா காக்காலாம் வந்து ரட்சிக்க கூடாதா? கூட இருந்திருக்கிற பட்சிகள்லாம் ரட்சிக்கணும். பக்ஷிணோபி பிரயாச்சந்தே சர்வபூதானு கம்பினம், பக்ஷிணோபி பிரயாச்சந்தே சர்வபூதானு கம்பினம். ராமர் எப்பேற்பட்டவர், பட்சிகளுக்கு கூட அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட ராமனிடத்துல போய் அபச்சாரப்பட்டதுனால செய்யும் மாட்டான், நானும் ஒன்னும் ரட்சிக்க மாட்டேன், நாங்களும் ஒன்னும் ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. சரி, யுவாதிகள்லாம் போனா போகட்டும், மகர்ஷிகள்லாம் எப்பவுமே இரக்க குணம் உடையவர்களா இருந்தது. விஸ்வாமித்திரர் போன்ற மகர்ஷி, அவர் தன்னுடைய தபஸே போனா கூட போட்டோம்னு சொல்லி சுனசேபன ரட்சணம் பண்ண, அந்த மாதிரி யாரான மகர்ஷிகள் காலில் போய் இது விழுந்ததுன்னு கேட்டு காக்காசுரன் விழுந்து அந்த மகர்ஷிகள் ரட்சிக்கலாமா அப்படின்னு கேட்டான், மகர்ஷிகளும் கைவிட்டுட்டாலும் நான் வந்து இவனை ரட்சிக்க மாட்டோம் அப்படின்னா. யோ விஷ்ணு சததம் வேத்தி தம் வித்யாதந்தியரேததம், எம்பெருமானிடத்துல யார் அபச்சாரப்படுறவாளாக இருந்திருக்காளோ எம்பெருமானிடத்துல போய், அதுவும் பாகவதாரிடத்துல அபச்சாரப்படுறவாளாக யார் இருந்திருக்காளோ அவள்லாம் பிராமணனா இருந்தா கூட ஒரு பஞ்சம குலத்துல பிறந்தவர்கள் தான் என்பதாக சாஸ்திரம் சொல்லிருக்கு. அப்போ ஒன்ன கணக்கு ரட்சணம் பண்ணாக்க எங்களுடைய மகர்ஷித்துவமே போயிடும், ஆகையால ரட்சணம் பண்ண முடியாது. இது அவர்த்த பெருமை சேர்ந்து சொல்லிட்டான், சம்பரிக்ரம்ய அமேவ சரணங்கதா. ஒருக்காவா நேர போய் பார்த்தாக்கா இங்கிருந்தே கூட்டத்தினால ரட்சணம் பண்ணலையோ என்னமோ, நேர போய் அவாவா காலில் விழுந்து அவள் ரட்சணம் பண்ணிருப்பாளோ என்னமோ, அந்த மாதிரி எதனா நிகழ்ச்சி நடந்ததா அப்படின்னா, இவன் இங்கிருந்தே கூப்பிடல, ஒவ்வொரு இடமும் இந்திரலோகத்துக்கு போனா, ருத்ரலோகத்துக்கு போனா, பிரம்மலோகத்துக்கு போனா, ஒவ்வொரு லோகத்துக்கும் போனா, ஒவ்வொரு மகர்ஷி காலிலையும் விழுந்தா இப்படி காக்காசுரன் திரீலோகான் சம்பரிக்ரம்ய, மூணு லோகத்தையும் சம்பரிக்ரம்ய சுத்தி சுத்தி வந்து தமேவ சரணங்கதாம், ஒத்த நடத்துல போய் தஞ்சம் நீதான் எனக்கு அடைக்கலமாக இருக்கணும் வேணும் என்று பிரார்த்திக்கிறோம். இந்த பிரார்த்திக்கச்சே கேட்கச்சேயே தெரியும் இவன் நம்மள ரட்சிப்பானா மாட்டானான்றது, அவன் முகபாவத்திலேயே தெரியும். இவன் இந்திரன் இடத்துல போனா இந்த முந்திரன் இந்திரன் மூஞ்ச திருப்பி வச்சு இவனிடம் பார்க்கவே இல்லை, மகர்ஷிகள்லாம் பார்க்கவே இல்லை, அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, சஜாத்தியமா இருந்துருக்கிற பட்சிகள்லாம் பார்க்கல, யாரும் பார்க்காத இருந்துருக்க. இவ எல்லாரும் காட்டிலும் ராமனே தேவல போல இருந்துருக்கு என்று எண்ணத்தோட கூட போய் ராமனிடத்துல இருந்த திருமுக மண்டலத்தை பாக்குற, இவரே நம்மளை ரட்சணம் பண்ணுவான்னு தீர்மானம் பண்ணிட்டான் காக்காசுரன். ராமர் திருவடியிலேயே விழுந்துட்டான். அந்த ராமனுடைய திருவடியில விழுந்து சமேவ சரணங்கதா அப்படின்னா விழுந்தான், அவதான தவிர வேற ஒண்ணும் பண்ணல. அப்ப சீதா பிராட்டி அனுகிரகம் பண்றான், இப்படி இந்த பக்கமா திருமன் சீதா இருக்கா, அந்த சீதா பிராட்டி காலில தான் விழுந்தான். ஆனா சீதா பிராட்டி இதன் தலையை திருப்பி ராமன் திருவடியில வேண்டாம். அப்போ அந்த பிராட்டியினுடைய புருஷகாரம் ஏற்படுறது, அந்த புருஷகாரத்தினால ராமன் பண்ண எப்படிப்பட்ட ரட்சணம் தெரியும், அபச்சாரத்துக்கு இவனுக்கு வசதம் பண்ணாமல் பண்ணாமல் ஒரே ஒரு கண்ணுக்கு ஒரு அழிவு ஏற்படுத்தி எல்லாம் பிரம்மாஸ்திரம் இருந்துருக்கு. அந்த பிரம்மாஸ்திரம் இருக்கு, அந்த பிரம்மாஸ்திரம் வீணா போகாது, அதையெல்லாம் கண்ணுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தி அனுகிரகம் பண்ண சுவாமி தேசிகன் தயார் சாகிற. பெருமாளை பொறுத்தவரைக்கும் ஒரு தண்டனை கொடுக்கறதுன்றது கூட அது ஹித புத்தியாக தான் பண்ற என்பதை சொல்லுவேன். அப்படி தய மாத்திர அனுகிரகத்தை கொடுக்கும். அப்படி சீதா பிராட்டி இந்த சமாச்சாரத்தை போய் ராமனிடத்துல சொல்லும், அந்த ராமனிடத்துல சொல்லிட்டோம்னாக்க அவருக்கு தெரிஞ்சு போயிடும், இது எங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்த விஷயத்த போய் நீ சொல்லு, இதுதான் பெரிய அடையாளம் என்பதாக பண்ணி
எனக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக ஒரு உபகாரம் பண்ணும். ஆந்திரம் மகோத்சாகம் இறக்கப்படுவது தயின்றது உத்தமமான தர்மம், இது இது காட்டிலும் தர்மன்றது வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி நீ என்னிடத்துல எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்க. எனக்கு நாசனாக நீ இருந்து கொண்டு நான் இந்த இடத்துல அநாசையாக நான் இருந்திருக்கேன். நீங்க ரொம்ப கம்பீரத்தோட பராக்கிரமசாலியாக இருந்து உங்களுக்கு யாருமே நிற்க முடியாத வாடாக இருந்து அப்படின்னு சொல்ல திறமைப்படுத்தவனாக நீ இருந்தும் கூட ராவான அநாசையாக இத்தனை ராட்சசிகள் நடுவில் இந்த அசோக மனத்துல நான் இருந்துருக்கேன், நிச்சய நிச்சயம் அழுதுண்டு இருந்துருக்கேன் நானே. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு நான் யோசனை பார்த்தேன். கஷ்டேதோ நமாம் வீரா பவித்ராஜ் மகாபலகாம், இப்படிப்பட்ட சிறந்த பலத்தை உடையவராக பராக்கிரமத்தை உடையவராக இருந்திருக்கிறார் ராமர், என்ன காரணத்தினால என்னை இன்னும் ரட்சிக்காமல் இருந்திருக்க? இதை நான் எத்தனை வாட்டி யோசனை பண்ணி பார்த்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் காரணம் தோன்றது. மமகிருதம் கிஞ்சிட்டு மகதஸ்தி நசம் சயாம், இது என்னுடைய பாப்பம்தான், என்னுடைய பாப்பத்தினாலதான் ராமனுடைய தயைக்கு பாத்திரமாக நான் ஆகாது இருந்திருக்கேன். நான் அவர் எவ்வளவு சமர்த்தாளா இருந்தா கூட என் விஷயத்துல அனுகிரகம் பண்ணாத இருந்திருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மமைவ துஷ்கிருதம் கிழிச்சது மகதஸ்தி நசம் செய்யா, வேற எந்த காரணமுமே சொல்ல முடியல. அதையால நீ போய் ஒரு காரியம் பண்ணுப்பா, ராமனிடத்துல சொல்லு என்று சொல்லி இருந்தாராம். கேட்கச்சே ஹனுமாருக்கு ஒரே கஷ்டமா இருந்திருக்கான். இப்படி ஒரு சீதா அத்திராட்டி கதறதா, இதையும் நம்ம பார்த்துருக்கிறதா என்று சொல்லி. ஆனாலும் அவர் அப்போ ஹனுமார் அந்த சமயத்துக்கு உச்சிதமான ஒரு வார்த்தையை சொல்ற, இமம் முகூர்த்தம் துக்கானாம் அந்தம் திரட்சி சோபனை, இப்ப நான் வந்துட்டேன், இதோடு உன்னுடைய கஷ்டம் போயிட்டு நினைச்சுக்கோ, எடுத்த கணத்துல இனிமே வரப்போறதெல்லாம் உனக்கு நல்லதுதான். அந்த ரெண்டு பேரும் வந்து சத்தரிசன கதோத்சாகம் லோகான் பஸ்மீகரிஷ்யதா, உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, நீ எங்க இருக்கேன்னு தெரியாததுனாலதான் எங்கேயோ அவசப்பட்டு இருக்காளே தவிர, நான் போய் ராமனிடத்துல கணக்கு சொல்லிட்டேன்னாக்க அப்போ ஒரே கணத்துல உலகத்தையே எரிச்சு உன்னை அழைச்சிட்டு போயிடுவேன். சிம்மஸ்கந்தோ மகாபாகோ மனசி பிரியதர்சனா பிதிருவத் வர்த்ததே ராமே மாத்ருவன்மாம் தமாகரது பிரியமானாம் ததா வீரா நதுவாம் வேத லக்ஷ்மணாம். அப்போ சீதா பிராட்டி சொல்ற, நீ போய் ஒரு காரியத்தை பண்ணு, நீ ராமனிடத்துல போய் என்னுடைய பிரணாமத்தை சொல்லி நான் அவரையே நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லு. நீ எவ்வளவு சாமர்த்தியமுடையவனாக இருந்துட்டு இருக்க, நீ ராமனை அப்பாவாட்டம் நினைச்சிட்டு இருக்க, அதாவது அங்க பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணர் இடத்துல போய் சொல்லு, லக்ஷ்மணர் அவ அம்மா சொல்லி அனுப்பிச்சா ராமம் தசரதம் வெற்றி மாம் வெற்றி ஜனகாத்மஜான்னு சுமித்ர சொல்லி அனுப்பிச்சா காட்டுக்கு போகச்சே, நீ காட்டுல போச்சே ராமனை நீ உன்னுடைய அப்பாவாசம் நினைச்சுக்கோ, சீதா பிராட்டியை என்னாட்ட சுமித்ர அம்மாவா நினைச்சுக்கோ, இந்த மாதிரிதான் நீ நடந்துக்கணுமே தவிர வேற விதமா நடந்து கூடாதுன்னு. அது அப்படியே அம்மா வார்த்தைய பூர்ணமா பரிபாலனம் பண்ண அந்த லக்ஷ்மண நடத்தி போய் சொல்லு, பித்ருவத் வர்த்ததே மாத்ருவன்மாம் தமாசரது பிரியமானாம் ததா வீரான் லக்ஷ்மணா. அந்த லக்ஷ்மணருக்கு கணக்கு தெரிஞ்சதுன்னாக்க, நான் இங்க இருக்கேன் தெரிஞ்சதுன்னாக்க, அவர் இத்தனை நாள் விட்டுருத்தாரா, அவர் தெரியாததுனாலதான் இந்த சிரமம் வந்திருக்கு, அவரிடத்துலயும் போய் என்னுடைய வார்த்தையே சொல்லு, நான் விசாரத்தையும் சொல்லு. இதம் ப்ரூயாஷ்டமேநாதம் சூரம் ராமம் புனப்புனா ஜீவிதம் தாரையாக மாசம் திருவாத்மக, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், ராமனிடத்துல ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும், இன்னும் ஒரு மாசம் தான் நான் பிராணனை வச்சுருப்பேன்,
ஆசாத் ஊர்த்தம் நஜீவிஷே, ஊர்த்தம் ஆசாத் நஜீவிஷே, சத்திய நாம் பிரவீன்ஷே. ஒரு மாதத்துக்குள்ள வரலன்னாக்க நான் ஜீவிச்சிருக்க மாட்டேன். ஆகையால நீ இந்த விஷயத்த சொல்லி ராமன ஒரு மாதத்துக்குள்ள இங்க வந்து இந்த இலங்கை பாழாளாக ஆகும்படியாக பண்ணி என்னை அழைத்துட்டு போக சொல்லு. இது பண்ணையான வாசா தர்மம், இது பெரிய தர்மம், உனக்காகவும் நீ போனோம்னு சொல்லி அனுமாரிடத்துல பிரார்த்தனை பண்ற. அதோட மாத்திரமில்ல, அவர் தன்னுடைய துணியில முடிஞ்சு வச்சிருந்தாடா ஒரு சூடாமணி கலைஞர் சீக்கிரம் கூட்டணும் ராத்திரி. அத்த துணியிலேருந்து அவுத்து வாடி இருக்கும். அப்ப கணக்கு ஒரு மழை பெய்ஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க,
அந்த பயிர் ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் இன்னும் புது கோழிகளோட களை, அதாவது நிறைய களை விட்டு ரொம்ப நன்னா ஆயிடும் அந்த பயிர். அந்த மாதிரி இப்ப சீதா பிராட்டி அனுமானுடைய வார்த்தையை கேட்டு இத்தனை நாள் வாடி போன கருகி போன பயிர் மாதிரி இருந்துட்டு இருக்கட்டு அனுமானுடைய வார்த்தை அவளுக்கு பெரிய மழை பெய்யற மாதிரி இருந்துதான். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அடைந்த அந்த பஞ்சாந்திரம் சீதா பிராட்டி நீ போய் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்தோஷம் மறுபடியும் மறுபடியும் சொல்லி என் விஷயத்தை சொல்லி சீக்கிரமாக என்ன வரும்படியாக கொண்டனர். அனுமாரும் கிளம்பிட்டான். இதஞ்ச தீவிரம் மமசோக வேகம் வேகம் ராமஸ்தேகதஸ்லமீகம் சிவஸ்ச தேத்மாஸ்து ஹரி பிரவீர. அனுமாரிடத்துல தன்னுடைய குறந்த மாதிரி ஒரு வாசல்யத்தை காண்பித்தார். நான் இவ்வளவு திருப்பி திருப்பி பணாக்கிறேன்னு நினைச்சிட்டாதப்பா, உனக்கு தெரியாது இல்ல, இதன் தீவிரம் நம்ம சோக வேகம், என்னுடைய சோகம் மனசனுடைய கஷ்டத்தினுடையனால நான் இப்படி பணாத்தேன். நீயே பார்த்தையோல்லையோ இந்த ராட்சதிகள் ராட்சதெல்லாம் என்னை எப்படி மிரட்டின்னு இருக்காங்கன்றத நீயே பார்த்தையோ இல்லையோ, இது எல்லாத்தையும் போய் ராமனிடத்துல சொல்லு, ராமனிடத்துல சொல்லி நல்லது ஏற்படும் முடியாம பொண்ணு, இங்கேருந்து கலந்து போறையோ இல்லையோ உனக்கு நல்லது உண்டாகட்டும்னு இந்த வழி எனக்கு விடுறானா. உன்னுடைய வழி மங்களம் உண்டாகட்டும், சிவஸ்தேத்வாஸ்து ஹரி பிரவீர, நல்லபடியா போயிட்டு வா என்று சொல்றார். இது முடிக்க உடனே ஹனுமான் கிளம்புறே பாக்கறேன் போது ஒடிஞ்சு போச்சு, அந்த ராத்திரியெல்லாம் ஆயிடுச்சு, இப்ப மறுநாள் காத்தாலே ஆயிடுச்சு, நாம வந்து தெரியாத போயிடுறதா இல்ல வந்துடுறது அந்த ராட்சசால் தெரியும்படியாக பண்றதா என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றோம். சரி ஒரே ஒரு காரியம் பண்ணலாம், நம்ம வந்து தெரியாது போக கூடாது, நம்ம வந்துருக்கிறது ராட்சசால் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நல்லதாம போய் ராமன் இடத்துல போய் சொல்லிட்டு போலாமா, இப்ப ராவனா நானும் வந்திருக்கேன், ராமராணன் சொல்லிட்டுருக்கேன், நீ சீதா திராட்டியை கொடுக்கலன்னாக்கா உனக்கு ஆபத்து வரும், உனக்கு நல்லது சொல்றேன்னு ராம சாமத்தை சொல்லலாமா அப்படின்னு சொல்ல, இது நான்கு உபாயங்கள் சொல்லப்பட்டுள்ளன, காம தான பேத தண்டம் என்பதாக. காமன்றது நல்லதனமா சொல்றது, தானம்ன்றது நிறைய வஸ்துக்களை கொடுத்து பண்றது, பேதம்ன்றது பிரிச்சு பிரிச்சு விடுறது, தண்டன்றது கடைசியில் அவர்களுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கறதுன்றது. இந்த முதல் மூணு உபாயமும் ராட்சசால் விஷயத்துல அழிக்காது. சரி, நாலாவது உபாயமாக இருந்திருக்கிற தண்டத்தை தான் பிரயோகம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்ட. ராட்சசாரிடத்துல போய் நல்லத்தனமா சொன்னோம்னாக்க அது குணமாக ராட்சசாரி எடுத்துக்க மாட்டான். பணத்திவரோட இருக்கவனிடத்துல போய் இன்னொரு ரூபாய் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னோம்னாக்க அவ அந்த பணத்திவரை எடுத்துக்க மாட்டான். அதோட இல்லாத ரொம்ப துஷ்டமா இருந்துருந்தவனுக்கு அவனுக்கு இந்த பணம் கொடுத்து தானமும் அது எடுபடாது. அவ விஷயத்துல கொடுத்துவார போய் வேதத்தினால திருப்பி கொண்டு வருதுன்றதும் முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருந்திருக்கு, என்ன பராக்கிரமே என்னுடைய பராக்கிரமத்தை காண்பிச்சு நானே இப்படிப்பட்டவனா இருந்திருக்கேன்னா மீதி பேர்லாம் என்ன பாரு. இதுக்கு மேல ஒரு சந்தேகம் வருது, ராமர் தூதுவனாக இருந்திருக்கிற அனுமாருக்கு ஒரு தூதுவனுக்கு என்ன கட்டளையிட்டாலும் அந்த காரியத்தை தான் பண்ணணுமே தவிர அதுக்கு மேல உண்டான காரியத்தெல்லாம் பண்ணக்கூடாது. இவனுக்கு இட்ட கட்டளை என்ன, அனுமாருக்கு இட்ட கட்டளை என்ன, சீக்கிரம் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வா, இவ்வளவுதானே மிக்களுக்கு இட்ட கட்டளை, அப்படி இருக்கச்சு வீட்டையை பார்த்தாச்சு போய் சமாச்சாரத்தை சொல்லிட்டு வர வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இங்க ராட்சசால் எல்லாம் துவம்சம் பண்றேன்னு பண்றாரு, இது சரியா, இது ஒரு கேள்வி. அதுக்கு பதில், காரிய கர்மணி நிர்வத்தே யோ பகூன்யபி சாதயேது பூர்வ காரியா விரோதேன சகாரியம் கர்த்தும் அர்ஹதி.
ஒரு காரியம் ஒரு நடத்துல சொன்னாலனாக்க அந்த காரியம் ஒரு காரியம் தான் சொன்னாலும் அர்த்தம் கிடையாது. நாம இதுக்கு முன்ன என்ன காரியம் பண்ணிருக்கோமோ அதுக்கு எந்த விதமான அவிரோதம் அதாவது விரோதம் இல்லாமல் மீதி காரியங்களையும் செய்யணும். அப்படி செஞ்சுட்டு போனாதான் தூதுவனாக போனது பல சஃலமாகும் அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி நான் பண்றேன். ஒரு கார சொல்றதாட்டிலும் அந்த லங்காபுரி எப்படிப்பட்டதா இருந்திருக்கு, அங்க அங்க ராவணன் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்திருக்கா, நம்மளால லங்கையை அழிக்க முடியுமா, சீதை அடையத்துக்கு இவ எப்படி சண்டை போடுறது, அவளுடைய எதிராளிகளுடைய பலம் என்ன, எதிராளிகளுடைய வீக்னஸ் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போய் இதையும் சேர்த்து சொன்னாதான் ஒரு தூதுவனா போனவன் முழுசா அந்த காரியத்தை பண்ணுகான்றது ஏற்படுறது. ஆகையால நாம் அந்த சொன்ன காரியம் சீதைய பார்த்துட்டு வர்றதுன்ற ஒரு காரியம் மாத்திரம் இல்லாமல் இது மொத்தத்தையும் பார்த்துட்டு போறது இவளுடைய பலாபலங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு போறது தான் நல்லதா அப்படின்னால அந்த காரியத்தையும் நான் பண்ணிட்டு போலாம் தோன்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இந்த முதல் காரியமா இங்க இருந்துருக்கிற அசோகவனத்தை துவம்சம் பண்றேன். துவம்சம் பண்ணா எல்லாரும் ஓடி வருவான், அப்ப பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த மரம் கலைகள்லாம் எல்லாத்தையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். வனம் நேற்ற மனக்காந்தம் நானா திருமலதாயுதம் இதம் வித்தம் சயஷாமி சுருக்கம் வனம் இவானலாம். ஒலந்து போயிருக்கிற காட்ட நெருப்பு கொளுத்துற மாதிரி ஹனுமார் அந்த அசோகவனம் எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கு. அசோகவனம் அது மொத்தத்தையும் அழிக்க ஆரம்பிச்சுட்டேரும் இது பெரிய உருவோட கூட இது துவம்சம் பண்றத பாக்குற இத்தனாய் சீதா பிராட்டியோட பேசிட்டு இருக்கலாம் ராட்சசாலுக்கு எல்லாம் பின்மால வெள்ளதான் தூக்கம் வருமா, ராத்திரி எல்லாம் மூச்சுட்டு இருப்பா, அதுவும் சூரியோதய காலத்துல நல்லா தூங்கிட்டு இருவாராம். இது நம்மளமும் அந்த மாதிரி தூங்கினோம்னு வச்சுக்கோங்க, நாமளும் ராட்சச பிரகிருதி தான். அந்த நட்சத்திரத்தெல்லாம் போடுவா, இதெல்லாம் தேவகணம் மனுஷகணம் ராட்சச கணம்னு இருக்கும். அது மனுஷாள் இது நம்ம ராட்சச கணத்துல சேர்ந்தவளா இருந்தவனாக்க நிச்சயம் பின்மால வெள்ள தூக்கம் வரதான் வரும். சரி, தேவகணத்துல நட்சத்திரம் அமைஞ்சா கூட அவளுக்கும் தூக்கம் வருது, அவ என்ன பண்றதுன்னா அந்த ராட்சசத்தம் அவள குடிகொண்டு இருந்துருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. இவ இந்த ராட்சசி மொத்த பேரு தூங்கி போட்டா, இந்த தூங்கின்னு இருக்கச்சு இவர் ஹனுமார் அப்படியே துவம்சம் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வானவனே எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஏந்திருக்கிறது. அந்த ராட்சசி மொத்தமா வந்து சீதா பிராட்டியின் இடத்துல சொல்ற, உன்னோட இவ்வளவு நாய் ஒரு குரங்கு பேசிட்டேன், அந்த குரங்கு இந்த வனத்தெல்லாம் அழிக்கிறது, இந்த அழிக்கிறத பார்த்தா உனக்கும் அந்த குரங்குக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா மாதிரி இருந்துட்டு இருக்கு, அது யாரு என்ன சமாச்சாரம் என்ன பேசிட்டு அத்த சொல்லு என்ன அவ கேக்குறா. கோயங்கசிய குதோவாயம் கதம் இது யாரு யாரு எங்கேந்து வந்திருக்கான், என்ன சமாச்சாரம், என்னத்துக்காக வந்திருக்கா, இது சமாச்சாரம், நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிருந்தீங்கோ இது சொல்லு. அதுக்கு சீதா பிராட்டி சொல்றாளாம், உங்களுக்கு யார் எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும், என்ன காட்டிலும் உங்களுக்கே தெரியும். ராட்சசாளுடைய ஸ்வரூபம் அவாவா இஷ்டத்துக்கு ரூபத்தை எடுத்துக்கிறது உருவத்தை எடுத்துக்கிறதுன்றது, உங்க ராட்சச தலைவனாக இருந்திருக்கிற ராவணன் தான் சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்து என்ன தூக்கியும் போனான். அப்ப நான் சன்னியாசியா இருக்கிட்டே நான் என்ன அவன் ராவணன் நான் தெரிஞ்சுட்டான், அவன் சன்னியாசின்னு நினைச்சிருந்துதான் அவனுக்கு உபச்சாரம் எல்லாம் நான் பண்ணேன் நானு. அந்த மாதிரி ராட்சசால் ஒவ்வொரு சமயத்தையும் இந்த சூர்பனுக்கு ஒரு சமயத்துல இவ்வளவு கோரமா இருந்துருக்கு அழகான ஒரு உருவத்தை எடுத்துட்டு ராவன் எதிர வந்து நின்றா அன்னைக்கு. அந்த மாதிரி நீங்க குரங்காவும் இப்ப மாரீச்சனைதான் இருந்தா ராட்சசன்ல இருந்துருக்கிற மாரீச்சன் ஒரு மான் உருவம் எடுத்துட்டான். அந்த மாதிரி உங்க ராட்சசால யாரோ ஒருத்தன் குரங்கு உருவா என்னிடம் வந்து என்ன மிரட்டுறதுக்கு அப்புறம் என் எதிர வந்து நின்றான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும், ஆகையால என்ன கேட்காத அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். ரக்ஷதாம் காமரூபானாம் விஜ்ஞானை காக திருமமா யூயம் நிவாசி ஜானிதா யோயம் எத்வா கரிஷதி அகிரேவ ஹகே பாதானை விஜானி நசம் செய்யும் நசம் செய்யறா. பாம்பின் கால் பாம்பறையும்னு சொல்றவன்
அது இங்க வால்மீகியனுடைய வார்த்தை. இன்னொரு பாம்பு, பாம்புக்குதான் பாம்பனுடைய கால தெரியும், ராட்சசிகளுக்குதான், ராட்சசாளுக்குதான் ராட்சசாளுடைய ரூபம்லாம் தெரியும். என்ன போய் கேக்குறியே, எனக்கு ஒண்ணும் தெரியாது. இது யார் சொல்ற வார்த்தை? சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை. சீதை போய் பொய் சொல்லலாமா? அதுதான் முதல் முதல்ல சொன்னா ராமனிடத்துல. இந்த அமிர்தவதனம்ன்றது இருக்க ஒத்தனை அழிக்கக்கூடியது, பொய் சொல்றதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். உங்களிடத்துல அந்த அமிர்தவதனம் கிடையாதுன்னு சொல்லி ராமனிடத்துல சொல்ற மூணு விஷயம் ஒரு மனுஷனை அழிக்கக்கூடியது. ஒன்னு அமிர்தவதனம் பொய் சொல்றது, ரெண்டாவது பிறன் மனைவியை இடத்துல தப்பாமல் தப்பாக நடந்து கொள்ளுது, மூணாவது தப்பை பண்ணாதவனிடத்துல நம்மளிடத்துல தப்பு பண்ணாதவன் இடத்துல நலைய பண்றது. இது மூணும் தப்புன்னு உபதேசம் பண்ண சீதா பிராட்டி இன்னைக்கு அவள் பொய் சொல்றான். இந்த குரங்குன்னு தெரிஞ்சுண்டு இது ஹனுமான் தன்னோட தான் பேசியிருக்கா, ராமகாரியமாக தான் வந்திருக்கேன்ற தெரிஞ்சுட்டோம். இத்தனை ராட்சசிகள் கேட்கிட்டு உங்களுக்கு தான் தெரியும் ராட்சசாலெல்லாம் எப்படி உருவத்துல வருவான்னு, எனக்கு தெரியாதுன்னு சொல்றாள். இந்த பொய் சரியா அப்படின்னு கேட்டேன். சில சில சமயத்துல பொய் சொல்லலாம்னு தர்மசாஸ்திரத்துல ஒரு அனுமதி கொடுத்துருக்கு. விவாகாலே ரதிசம் பிரயோகே பிராணாத்யே சர்வதனாபஹாரே மித்ரஸ்ய ஹேது மித்ரஸ்ய சார்த்தம் சார்த்தம் அனிருதம் வதேயுஹு பஞ்சாநிருதான்யாஹுரபாதகானி. அஞ்சு சமயத்துல தப்பு பொய் சொல்லலாமா? அஞ்சு சமயத்துல பொய் சொன்னாக்க அது பொய் சொன்ன தோஷம் வராது. விவாக காலே கல்யாண சமயத்துல ஏதனா ஒரு அவசரமா வருது இதுவா இருந்துனாக்க சமயம் ஏற்பட்டதுன்னா பொய் சொன்னதுனால தப்பு இல்லை. கணவன் மனைவி ஒன்னா இருந்துட்டு இருக்கச்சு, அப்ப ஏதோ சில கேள்வி கேட்டு ஏதனா பதில் சொன்ன அவளை பிரீத்தி பண்றதுக்காக பொய் சொன்னதுனால தப்பு இல்லை. பிராணாத்தியே பிராணனுக்கே ஒரு ஆபத்து வந்துடுற நிலை வந்ததுன்னாக்க அப்ப பொய் சொன்னாக்க தப்பு இல்லையா? சர்வதனாபஹாரே அவனிடத்துல இருக்கிற மொத்த பணமும் எடுத்து போறதுனால மொத்த தூக்கி போற நிலை வந்துருச்சுனாக்க அப்ப போய் சொன்னதுனால தப்பு இல்லையா? மித்ரஸ்யார்த்தம், அதாவது ஒரு நண்பனுக்காக, இது மித்ரஸ்ய விப்ரஸ்யன்னு ரெண்டு பாடம் இருந்திருக்கு. நண்பனுக்காக போய் சொன்னதுனால தப்பு இல்லை, பிராமணனுக்காக போய் சொன்னதுனால தப்பு இல்லைன்னு இருக்கு. இப்போ சீதா பிராட்டி போய் சொன்னது யாருக்கு? மித்ரஸ்யா, ஹனுமாரை காட்டில் சிறந்த நண்பர் பக்தன் வேற யார் இருந்திருக்கா, அவருக்காக பொய் சொன்னதுனால இவளுக்கு தப்பு, பொய் சொன்ன தோஷம் இவளுக்கு வராது, ஆகையால பொய் சொல்லல. அதே மாதிரி நான் இவக்கணக்கு நிஜத்தை சொல்லிட்டாக்கா ஹனுமாருக்கு என்ன ஆபத்து வருமோன்னு பயம், அதனாலயும் சொல்ல இந்த பிராணாத்தியை இந்த அதுவும் சேர்ந்து போயிருக்கு, இவளுக்கு பொய் சொன்ன தோஷம் வராதுன்னு சொல்லு. உடனே இந்த ராட்சதிகள்லாம் போற போய் ராவணன் இடத்துல சொல்றான், யோகத்தையும் கேக்குற அசோகவனமே இப்ப அழிஞ்சு போயிடுது, எல்லா இடத்துலயும் அழிஞ்சு போறது. ஆனா சீதை உட்காந்து இருக்கிற மரத்துக்கு ஒன்னும் ஆகல, சீதை பக்கத்துல ஒண்ணுமே ஆகல. ஒரு குரங்கு ஒண்ணு வந்தது, அந்த குரங்கு இப்படி பண்றது, அந்த குரங்கு சீதா பிராட்டியோட பேசுனது, ஆனா சீதைய கேட்டா அது யாருன்னு சொல்ல மாட்டேன்றாவோ. நான் பார்த்தோம்னா இந்திரன் அனுப்பிச்ச தூதுவனாக இருந்துருப்பானோ, இல்ல பிரம்மா அனுப்பிச்சு வச்ச தூதுவனாக இருந்துருப்பானோ, அல்ல பிரேஷிதோ வாபி ராமேண சீதான் வேஷன காங்கிரையா, ராமராலே அனுப்பிச்சு வச்ச ஒரு தூதுவனாக இருப்பானான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆகையால இது சமாச்சாரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ராவணன் நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ராட்சசிகள் மொத்தம் போய் சொல்லிடுக்கான். இவா போய் சொன்ன மாத்தவன் பாடே ஆத்மான சதுர்கான் வீரான் கிங்கரான் நாமராட்சசானே ஜாதிதேச மகாபேஜான் நிகிரார்த்தம் ஹனுமதான். தனக்கு சமானமான பராக்கிரமத்தை உடையவர்களாக இருந்திருக்கிற கிங்கரால அனுப்பிச்சு வச்சாரா வச்சானா ராவணன், நீங்க போய் அந்த குரங்கை அழிச்சு அதை துவம்சம் பண்ணிட்டு வாங்கோ என்று. அந்த அத்தன வெறையும் ஒரே கணத்துல அழிச்சுட்டேன், வதம் பண்ணிட்டேன் ஹனுமான். பண்ணதோட மாத்திரமில்ல, அது மத்த மேல ஏறி நின்னுட்டு உறக்க சொல்றான், ஜயத்யதி பலோராமஹ லக்ஷ்மணச்ச மகாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேணா பிபாலிதஹ. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பெருமாள் தெரிஞ்சிட்டு தெரிஞ்ச மாத்திரத்தால
அவருக்கு என்ன ஆகும், ஒன்னும் பல்லாண்டு பாடுறே பெரியாழ்வார், வேற ஒன்னும் பண்ணல. இவர் இவாள் நடுவில் மொத்த பேர் நடுவில் சொல்ற ராமஹா ஜெயதி, லக்ஷ்மணா ஜெயதி, ராஜா சுக்ரீவஹா ஜெயதி, எல்லாருக்கும் ஒரு ஜெயத்துக்கு ஜெயகோஷம் பண்றேன். நான் யாருன்னு நினைச்சேன் கோதலேந்திர ஸ்ரீ ராமசாக்கிய கண்மணா ஹனுமான் சத்துவின் ஞானம் சந்திரமாருதாத்மஜா, நான் ராமனுடைய தூது வந்தானு, ராமதூதன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ராம இது முதல்ல தன்னை சொல்லிக்கிறது தாசோகம் கோதலேந்திரசியான்னு. ராம தூதுவன் என்பது தான் அதுவே தனக்கு ஸ்வரூபமாக இருந்துருக்கு. அத்த சொல்லிக்கிறார், அப்புறம் சொல்றார் என் பேர் ஹனுமான் பேரு, நான் வாயுபுத்திரன் நான் வந்திருக்கேன்னு. இதெல்லாம் அப்புறம் தான் தன்னுடைய நினைவு பெறுவது ஸ்வரூபம் என்ன அப்படின்னா ராமனுக்கு அடிமை என்பதுதான். அதை சொல்ற நான் வந்த ஜாதி ஆயிரத்து சீதையை தேடிட்டு வந்தேன், நோய் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன் நானு, எல்லா ராட்சசாலையும் அழிச்சுட்டு அங்கே இருந்து உரத்த கூத்த போறேன். இதை பார்த்த உடனே உடனே கிளம்புறான்.
ஹனுமான் எத்தசோ பவதி, ஹனுமான் எந்த இடத்துல இருக்கிறோ அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹனுமானோட போய் நாய் தண்டை போட்டு பார்க்கிறான். இதெல்லாம் காரியம் ஆகாது, என்ன பண்ணலாம்? பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண உடனே அவருக்கு அந்த பிரம்மாஸ்திரமும் ஹனுமான கட்டிடுத்து சாகரிக்கிறார். பிரம்மாஸ்திரத்துல கட்டுண்டவராக ஆயிட்டாராம். முன்பு ஒரு காலத்துல ஹனுமான் சூரியனோட சுத்தின் இருக்கே, அப்போ இவர் ஹனுமான இந்திரன் தேவேந்திரன் அடிச்சுட்டான். அடிச்சதுனால ஹனுமான் பேரே அதுக்குனாலதான் வந்தது. ஹனுமான் அடிச்சதுனால கோபம் வந்திருக்கு அவர் அப்பா மருத்துக்கு. அந்த வாயு பகவானுக்கு கோபம் வந்ததுனால லோகத்துல சளிக்கு வாயு காத்தே வீசாத போயிட்டு, அந்த சமயத்துல பிரம்மா ஹனுமானுக்கு வரம் கொடுத்து, நீ விசாரப்படாதப்பா, பிரம்மாஸ்திரமே உன்னை போட்டா கூட, உன் மேல பிரயோகம் பண்ணா கூட உனக்கு ஒன்னும் ஆகாது, என்ன அந்த சமயத்துல நினைச்சாக்கா உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னாரோ இல்லையோ, அந்த பிரம்மாவை இப்ப நினைச்சிருந்தான் ஹனுமான். இந்த கட்டு ஒன்னும் பண்ணல அவரு, கட்டுந்தவராக இருந்திருக்கான். இந்த ஹனுமான் பிரம்மாஸ்திரத்தினால கட்டுப்பட்டு கபீர்னு கீழே விழுந்த உடனே அந்த ராட்சச கும்பலுக்கு மொத்தத்துக்கும் ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். அங்கிருந்திருக்கிற சணலு கயறு என்ன ஆப்படுறதோ துணி கந்தல் இது எல்லாத்தாலையும் திருப்பி கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இது பிரம்மாஸ்திர பந்தம் அதனுடைய ஸ்வரூபம் தெரியாது அந்த ராட்சச கும்பலுக்கு எல்லாம். இத்தால கட்டினாக்கா அது பிரம்மாஸ்திரம் விடுபட்டு போயிடும் அப்படின்றது தெரியாது. ஆனா இந்திரஜித்துக்கு அது தெரியும், ஐயோ இப்படி பண்ணிவிட்டு காரியத்தை கெடுத்துருக்குங்களே இந்த ராட்சத கும்பல்னு நினைச்சுக்கிறான். ஹனுமான் என்ன தீர்மானம் பண்ற, இப்ப இந்த கட்டு விடுபட்டு போயிட்டு இதுல இருந்து விடுவிச்சுட்டு வெளியில வர்றதா, இல்ல இந்த கட்டோடைய போறதா, என்ன பண்ற? இல்ல என்ன கொஞ்சம் இப்போ ராத்திரியில தான் வந்துருப்போம், மத்தியானத்துல மொத்தம் போய் பார்ப்போம், லங்காபுரியினுடைய பலம் என்னன்றத பாக்கணும், நம்மளை கட்டையும் வீழ்த்தும் போய் ராவணனிடத்தை கொண்டு நிறுத்துங்கள், ராவணனுடைய பலத்தையும் பார்க்கணும், ஆகையெல்லாம் போலான்னு தீர்மானம் பண்ணிட்டேரான். இந்த கட்டு விடுபட்டவரா, பிரம்மாஸ்திரம் விடுபட்டவரா இருந்தா கூட அதனுடைய கட்டுண்டா மாதிரியே பாவனை பண்ணிருக்கு. இங்க இருக்கிற கயிறால கட்டி இந்த குரங்க கட்டி இழுத்தும் போற மாதிரி ஹனுமான கட்டி இழுத்தும் போச்சுதான். எல்லாம் குரங்கு கட்டி ராமா ராமா சொல்லுன்னு சொல்லி லங்கையதான் ராமான்னு கும்ப வச்சுன்னு சொல்லி பிச்சரிக்கிறதுக்கு வரானே, அந்த மாதிரி ஹனுமான புடிச்சு கட்டி தெருத்து தெருவா இழுத்தும் போனால்தான் ராட்சசாக மொத்த பேரும் இழுத்தும் போயிட்டு எல்லாம் பின்னாடியே வருது. குரங்கு பின்னாடி வருது எழுதி ராட்சச கும்பல்லாம், இது குரங்கு பின்னாடி யானை பின்னாடி இதெல்லாம் கும்பல்லாம் வரும். அந்த மாதிரி இதுவும் குரங்கு பின்னாடி வந்துருக்கு. வந்து கடைசியில ராஜ சபைக்கு போயிட்டார். ராவணன் எங்க உட்காந்துருக்கானோ அந்த இடத்துக்கு போயாச்சு. அப்போ ராவணன் இருக்கிற விக்கத்தை பாக்குறா ஹனுமான் பாடக்கிரமத்தோட இருந்திருக்கானா சாகரங்களாலே சூழப்பட்ட மொத்த இடத்துக்கும் அதிபதியாக ராவணம் இருந்திருக்கிறத பாக்குறான். வைடூரியங்கள் எரிச்ச ஒரு பெரிய ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்கான், சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கான். அப்படிப்பட்ட ராவணன் பார்க்கவே ஹனுமான்
பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிற என்னுடைய வார்த்தையை கேடு.
நான் சாதாரண ஒருத்தன் தான், நான் அமாச்சன் தான், எனக்கே இவ்வளவு பராக்கிரமம் இருக்குன்னாக்க சுக்ரீவன் இருக்கிற சைன்யத்துக்கு எவ்வளவு பராக்கிரமம் இருக்கும், ராமனுக்கு என்ன பராக்கிரமம் இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோ. ஆகையால நான் சொல்றேன், நீ உனக்கு சித்தத்தை தான் சொல்றேன், சீதைய கொடுத்து நல்லபடியா நடந்து கொண்டு சொல்லி சொல்ற ஹனுமான். எதுவுமே அவன் காதல தெரியாதவர்கள் உடனே ஒரே கோபம் வந்திருக்கான். உடனே அவர் ஹனுமான வதம் பண்ணணும்னு சொல்லி கட்டளையிட்டானா. அப்ப சுக்ரீவன் தர்மாத்மா இருந்த அவர் பக்கத்துல இருந்து அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை, சமஸ்வரூபம் ஜகதக்ஷசேந்திரசீதமே வாக்கியமிதம் வதன் குர்வந்தி பராவரஜ்ஞ வசுதாதிபேந்திரா. இது குரங்கா இருந்தா கூட ஒரு மகாராஜனுடைய தூதுவன் சொல்லிட்டு வந்திருக்கிற அப்படின்னால தூதுவர்கள் வதம் பண்றதுன்றது இந்த ஒரு ராஜாக்களுக்கு உண்டான தர்மம் இல்லை. ஆகையால தயவுசெஞ்சு நம்முடைய கோபத்தை விட்டு இந்த கட்டளையை மாற்றணும், தொடர்ந்து வதம் பண்ண சொல்லக்கூடாது என்று சொல்லி சொன்ன பிரார்த்திக்கிறாராம். பிரார்த்திச்சா அதுக்கு ராவணன் சொல்றான், நீ சொல்றது சாஸ்திரம் சரிதான், ஆனா இவனுக்கு ஒன்னா தப்பில்லை, நான் பாப்பானாம் வதே பார்க்கும் வித்தியத்தை சத்திர சூதன பஸ் மாதிரி இவன் வதிச்சியாமி வானரம் பார்ப்பாரு. இவன் எவ்வளவு பாப்பாரு பண்ணிருக்கான், பாப்பம் பண்ணவாட வதம் பண்றதுனால தப்பில்லைன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இவன் பாப்பம் பண்ணவனால இத்தனை பேர் அழிச்சதுனால இப்படிப்பட்ட காரியம் பண்ணதுனால இவனை வதம் பண்ணதுனால ஒரு தப்பும் கிடையாதுன்னு ராவணன் சொன்னான். இருந்தால் கூட உன்னுடைய ஒரு தானத்துக்கு ஏற்ற செயல் இல்லை, இத விசேஷம் மறுபடியும் சொல்றேன். அப்ப என்ன பண்ணலாம்ன்ற போது ஒண்ணா, அவளுக்குன்னு சில வழியெல்லாம் இருந்துருக்கு, குரங்கா போயிட்டு அப்படின்னாங்க. குரங்குக்கு வாலுன்னா ரொம்ப இஷ்டமான இடம், அந்த வால்ல துணியை சுத்தி நெருப்பு கொளுத்தி விட்டியானாக்க சாட்சாத்தா பதம் பண்ணாத அது பாட்டுக்கு அது போய் அந்த நெருப்பு தாங்காது, அதுவாக போனா கோயிலுக்கு போட்டோம் அதை பண்ணிடும் அப்படின்னா அவள் சென்று வகாயான் கிடைதான் கிளதான் பூரணம் கபிலாம் கபிலாம் கிளம்பும் இஷ்டம் பத்தி பூரணம் அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டான். மொத்த கந்த துணிய சுத்தி அதுல எண்ணெயில தோச்சி அது மொத்தத்தையும் சுத்தி வால் மொத்தம் சுத்திக்கணும், இதை சுத்திட்டு நெருப்பையும் கொடுத்து விட்டான். நெருப்பையும் கொளுத்திட்டு இத்தனை பேர் இந்த ராட்சசாரன் மொத்த தூரம் இந்த குரங்கு மேல கல்லு விட்டு அடிக்கிறது, கொம்பால் அடிக்கிறது, கையால் அடிக்கிறது, இப்படி ஒரு அதை அடிக்கவும் அடிச்சாலும் அடிச்சதோடு இல்லாத அந்த கட்டி இழுத்துட்டு தெருத்தருவா இழுத்துட்டு போனாலும் இதை ராட்சசிகள்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கா. இதுக்கிட்டு போய் சீத்தை இடத்துல போய் அசர்கோணத்துல இருந்திருக்கிற சீத்தை இடத்துல போய் சொல்லிக்கிறான். சீதா பிரதத்தின் இடத்துல அவளுக்கு துடிப்புட விரும்பாத ஒரு விஷயம், விபரீதமா நடந்துருக்கிற ஒரு விஷயத்த போய் சொல்றாளாம். சொன்ன உடனே அப்போ சீதா பிராட்டி நினைக்கிறாங்க, மனசுல ரொம்ப கஷ்டம், நமக்காக வந்தவனுக்கா இப்படி ஒரு நிலை நின்று. அப்ப பிரார்த்தனை பண்ற, யத்யஸ்தி பதி சுஷா யத்யஸ்தி சரிதம் தபஹா யதிவா பிரேக பத்னித்வம் சீதோபவ ஹனுமதா. அக்னி பகவான பார்த்து பிரார்த்தனை பண்ற, நாம் இத்தனை நாள் வரைக்கும் பண்ண பதி சுஷ கணக்கு சத்தியமா இருந்ததுன்னாக்கா அக்னி பகவானே ஹனுமானுக்கு நீ ஜில்லு இருக்கணும், சீதமாக இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்றாளாம். ஆனா ராவணத்தோட வேற யாருக்கும் நினைக்காமல் இருந்தது கணக்கு சத்தியமாக இருந்ததுன்னாக்க நீ அந்த ஹனுமானுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். எக்கிஞ்சி தனக்கோசா சத்தியமே மேஸ்தி தீமதா
சிவா பாக்கி பெற்றவர்கள் சீதோ பகவான். இந்த ராமனுக்கு கணக்கு தயம் தயன்னு ஒண்ணு எந்த இடத்துல இருக்குமா இருந்ததுன்னாக்கா, நீ ஹனும அக்னி பகவானை பார்த்து ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியாக நீ இருக்கணும், எனக்கு எதான துணி ஒன்றும் பாக்கியம் பாக்கி இருக்கு, என்னுடைய புண்ணியம் கொஞ்சமோறும் பாக்கி இருக்கு அப்படின்றது கணக்கு இருக்குமையானா அதை இந்த ஹனுமான் விஷயத்துல நீ செலவழிச்சு ஹனுமானுக்கு நீ குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு அக்னி பகவான பிரார்த்தனை பண்றார். அந்த சீதா பிராட்டியினுடைய பிரார்த்தனையினால ஹனுமானுக்கு சூடே தெரியலையா, ஆனா பாக்கிறதுக்கு குழந்தை ஊற்றி இறங்கிட்டு இருக்கு இருக்கு. ஹனுமானும் தெரியாதவர் எல்லாம் அவரும் யோசனை பண்றேன், இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, இவ்வளவு நெருப்பு எரியுது எனக்கு தெரியல இருந்துருக்கு, கஷ்டமான கூட சிந்தையா மாசமானதான் அயம் கஷ்டமான நமான் தகத்தி தர்மத்தரா, இத்தனை நாளைக்கு என்னையே குறைச்சி போட்டிருக்கணும், இவ்வளவு இல்லாத எரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணுமே அல்லையே இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லணும். ஒரே காரணம் தான், நான் ராமகாரியமா வந்திருக்கிறதுனால எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன், நெருப்பு கூட என்ன சொல்லாதபடியாக பண்ணிருக்கேன், நான் சீதையை நான் சேவிச்சுட்டு வந்தபடினால அந்த சீதையினுடைய அனுகிரகத்தினாலதான் இறக்கத்தினாலதான் அக்னி பகவான் என்ன ஒண்ணும் பண்ணாமல் இருந்திருக்க. இது மாத்திரமில்ல, அக்னியும் வாயுவும் ஸ்நேகம், ஆகையால அவர் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்திருக்கிறதுனால நண்பனுடைய பிள்ளையா இருந்திருக்கிற என்ன ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்னி பகவான் ஒண்ணும் இயற்கையன்னு தோன்றதுன்னு. சரி, இந்த சமயத்தை முழுசா நம்ம உபயோகப்படுத்திக்கணும், என்ன பண்ணணும்னா இத்தனை வரைக்கும் இதுகள்லாம் அடிக்கிறது கட்டுறது இப்படி தெருவில் சிரிக்கிறதும் போயிட்டு இருக்குமா, இந்த கல்லால் அடிக்கிறது கொம்பால் அடிக்கிறது எல்லாம் தாண்டி இப்ப தான் யாருன்றத கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் விட்டுட்டு மேல ஏறி நேரம் எத்தனை வீடு உண்டோ அத்தனை வீடையும் மேல மேல பொறிஞ்சு வந்து மொத்தம் லங்கையே பார்த்து எறியிருக்கணும். அதுல மறுபடியும் என்ன கட்டம் வருமோ அந்த கட்டத்தை பண்ணனா, ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலயும் பார்த்து கொளுத்திட்டு வர்றாங்க, இது கொளுத்திட்டு சந்தோஷமா குக்கரிச்சுட்டு இருக்கிறான். ஏவமே தத்புராந்தம் ஆக்கியானம் பத்ரமத்துவாஹரவிஸ்ரத்தம் பரம் விஷ்ணோ பிரவர்த்தகாம் லாபஸ்தேஷாம் ஜயஸ்தேஷாம் குபஸ்தேஷாம் பராபவஹ தேஷாம் இந்தீவரஸ்யாமஹ ஸ்வஜஜே திஷ்டதிரங்கமஹ மங்களம் கோபலேந்திராய மகனீய குணாத்மஜே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணகாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.